ஆன்லைன் கடன் செயலியில் கடன் பெற முயன்று மோசடி கும்பல் ஏமாற்றியதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் இவர்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் கோட்டை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் 25 வயது ஜெயசூர்யா. தனியார் தொழிற்சாலை ஊழியரான ஜெயசூர்யா கட்டளை கிராமம் பாட்டை தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் திடீரென வீட்டில் தூக்கிட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியதால் குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறினர். ஜெயசூர்யா தற்கொலை தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவேரிப்பாக்கம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்ட போது கடந்த ஒரு வாரமாக குடும்பத்தாருடன் சரிவர பேசாமல் ஜெயசூர்யா மன உளைச்சலில் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து ஜெயசூர்யாவின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் ஆன்லைன் கடன் செயலி மூலமாக கடன் வாங்க முயன்று ஏமாற்றப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. ஜெயசூர்யாவின் சகோதரர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் குடும்ப பொறுப்பு முழுவதும் ஜெயசூர்யாவிடம் வந்துள்ளது. இதனால் குடும்ப செலவினங்களுக்காக பலரிடம் சிறுக சிறுக கடன் வாங்கியவர் ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் பெற முயற்சி செய்துள்ளார். இதையடுத்து ஜெயசூர்யாவை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட கடன் செயலியை சேர்ந்த நபர்கள் ஜெயசூர்யாவிற்கு 160,000 ரூபாய் கடன் தருவதாக கூறியதோடு கடன் பெறுவதற்கான வழிமுறைகளையும் அனுப்பி வைத்துள்ளனர். இதன் பின்னர் ஜெயசூர்யா பெயரில் செக் தயாராக இருப்பதாக போலியான செக் ஒன்றின் புகைப்படத்தை அனுப்பி வைத்த கும்பல் லோன் ப்ராசஸிங் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை கோரி சிறுக சிறுக 25,000 ரூபாயினை அவரிடமிருந்து ஜிபே மூலம் பெற்றுக்கொண்டுள்ளனர். இதையும் ஜெயசூர்யா தனக்கு தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி கொடுத்துள்ளார். ஆனாலும் நீண்ட நாட்களாகியும் பணம் வராததால் ஜெயசூர்யா கேட்டபோது சரிவர பதில் வரவில்லை. இதனால் தான் கட்டிய பணத்தையாவது கொடுங்கள் என்று குரல் பதிவு அனுப்பியதோடு பணம் கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் எந்த பதிலும் வராததால் மனமுடைந்த ஜெயசூர்யா தனது அம்மாவிற்கு தன்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி நடந்தவைகளை குரல் பதிவு செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதை போலீசார் விசாரணையில் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து ஆதாரங்களையும் வைத்து ஜெயசூர்யா பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவேரிப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற நினைத்து இளைஞர் ஒருவர் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்ததோடு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் ஆன்லைன் கடன் செயலியால் பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வருவது குறித்தும் உயிர் பலிகள் தொடர்வது குறித்தும் செய்திகள் வெளியான போதும் ஆன்லைன் கடன் செயலிகளுக்கு தடை விதிக்கும் முயற்சியில் ஈடுபடாமல் கள்ள மௌனம் காட்டி வருவது ஆட்சியாளர்கள் மீது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் கருணாகரன் மற்றும் ஆசாத்.